ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்எஸ் அண்ட் டெக். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் லிங்க் அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் ரெண்டுமே வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃப்ரீயாக வந்து காயின் வந்து ஏர்ன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லோ பட்ஜெட்டில் இருக்கிற காயின்ஸ் வந்து நம்ம அதை பற்றின வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து கார்ட்டில் வந்து அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன், அதை வந்து கிளிக் பண்ணி அதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுனில் இருக்குது அப்படின்றதுனால, இன்றைக்கி பை பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமாக வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த காயின் பற்றி பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிவிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த காயின் காயின் வில்லேஜ் ஆக்சிலரேட்டர் அப்படின்றது. இந்த காயின் பற்றின டீடெயில் வந்து இப்போ பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிற காயினோட பேர் வந்து சிவிஏ. ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன், சிவிஏ கிரிப்டோ வில்லேஜ் ஆக்சிலரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 0.02 சென்ட்ல இருக்குது. நான் வந்து இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுற இந்த டைமில் வந்து இதோட வேல்யூ வந்து -19, பிகாஸ் இந்த நான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டோட்டலாக வந்து டவுனில் இருந்துச்சு. அந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த காயினமே வந்து டோட்டலாக வந்து டவுனில் இருக்குது. கொஞ்சம் கீழே வந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சப்ளை வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சப்ளை வந்து 100 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா இதோட டோட்டல் சப்ளை இருக்குது. காயின் மார்க்கெட் கேப்பில் இதோட ரேங்க் வந்து 1522 இருக்குது. அப்புறம் இதோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே எபோட் அப்படின்னு போட்டுட்டு அவங்க காயின் பற்றின டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து அவங்க கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதில் சின்னதாக கொடுத்துருக்காங்க. அவங்களோட வெப்சைட் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கிரிப்டோ வில்லேஜ் ஆக்சலரேட்டட் .com அப்படின்ட்டு. இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எத்தீரியம் பேரில் தான் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கான்ட்ராக்ட் அட்ரஸ். இந்த பிளேஸில் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆயிரும். ஜஸ்ட் வந்து இப்படி கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேலே வந்து கான்ட்ராக்ட் இது வந்து வந்துடும், ஓகேங்களா, காப்பீடு அப்படின மாதிரி வந்துடும். கீழே வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு, அனௌன்ஸ்மெண்ட்ஸ், ரெடிட், எக்ஸ்ப்ளோரர், ரெடிட்லாம் பார்த்துக்கலாம். இந்த எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எதர் ஸ்கேனில் வந்து ஓப்பன் ஆகும். இந்த காயினோட டோட்டல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இண்டோ இஎக்ஸ், அப்புறம் எல் பேங்க், ப்ராஃபிட் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது, அப்புறம் ஹேட்டி கேட் டாட் இஎக்ஸில் இருக்குது, பிளாக்ஸி, விண்டெக்ஸ், எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த லோக்கல் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சஸில் எல்லாமே அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணாத எக்ஸ்சேஞ்சஸில் தான் வந்து மேக்ஸிமம் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிறது வந்து இண்டோ இஎக்ஸில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா லோ வேல்யூம் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து மற்ற காயின் எல்லா பிளேஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஹை அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதிகமான எக்ஸ்சேஞ்சஸில் வந்து இந்த காயின் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் வந்து எப்படி வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறது ஃப்ரீயாக அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் தான் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் டவுன்லோட் வந்து பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு காமிப்பாங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் வந்து கிளிக் பண்ணிக்கல, ஏன்னா இன்ஸ்டால் காமிக்க நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணியிருக்கேன், இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அதை ஓப்பன் பண்ணிடுறேன். அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், சிவிஏ அப்படின்ட்டு. ஸோ ஓப்பன் ஆகி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த சைன் இன் பிளேஸில் வந்து கிளிக் பண்ணியிருக்கலாம். மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா சைன் அப் அப்படின்ற மாதிரி வந்து ஆப்ஷன் இருக்குது, இந்த சைன் அப் ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணிடலாம். இப்போ சைன் அப் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பிளேஸில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நேம் கொடுத்துடலாம், அப்புறம் வந்து இமெயில் ஐடி. இமெயில் ஐடி வந்து ரொம்ப மஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இமெயில் தான் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியமாக வந்துருக்கு. ஓடிபியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயிலில் வரும் அப்படின்றதுனால. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், மொபைல் நம்பருக்கு இந்த பிளேஸில் வந்து +1 இருக்குது, இதை கிளிக் பண்ணி +91 அப்படின்னு பண்ணிடுங்க. நம்ம வந்து இந்தியாவில் இருக்கோம் அப்படின்றதுனால இந்த பிளேஸில் வந்து ஃபோன் நம்பர் போட்டுடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெஃபரல் கோடு இதில் ஷோ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ரெஃபரல் கோடு வந்து இதில் போட்டுருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட், இந்த பிளேஸில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, ரெஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலில் வந்து ஓடிபி வரும். அது எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து வரும் பாருங்கள். நெய்ம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் கோடு டு வெரிஃபை ஒரு இமெயில் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓடிபி, இதை கொடுத்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வெரிஃபை பண்ணிடலாம். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆகிரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இப்போது ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் அப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்து நான் என்ன பண்ணுவேன், சைன் இன் பண்ண போகிறேன். நம்ம வந்து இப்போ வந்து பாஸ்வேர்டு கொடுத்து வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்றதுனால நமக்கு லேட்டாக வந்து லோட் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட் பேஜ். மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும்.
இதில் வந்து ஏதாவது நியூஸஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா இதில் வந்து போட்டிருப்பாங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், சிவிஎஸ் லிஸ்டட் ஆன் தீஸ் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 எக்ஸ்சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிளேஸ்லேயே வந்து பார்த்துக்கலாம், நம்ம ஜெஸ் வேப்லேயும் இருக்குது, நம்ம அங்கே காமிக்காதது கூட இருக்குது, ஜெஸ் வேப்லேயும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிக்ஸ் அப்படின்ற ஒன்றுலாம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இவ்வளோ எக்ஸ்சேஞ்சஸில் வந்து நமக்கு டோட்டலாக இருக்குது. கீழே வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்து நான் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து லாகின் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2243 காயின் வந்து சிவிஐ வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இது வந்து இங்கே காமிக்கிறேன் பாருங்கள், இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2243 காயின் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட யூஎஸ்டி வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே லாஸ்ட்டில் வந்து பார்த்துக்கலாம், யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 45.49 யூஎஸ்டி இதில் வந்து இருக்குது. இப்போ அந்த காயின் வந்து இருக்குது, அப்ராக்சிமேட் பார்த்தீங்கன்னா 50 யூஎஸ்டிக்கு வந்து நமக்கு வந்து காயின் வந்து கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து மார்க்கெட் டவுன் அப்படின்றதா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காயின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதில் வந்து பார்க்க வேண்டியது இவ்வளோதான், நம்ம வந்து இதில் பெருசாக பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. பட் என்னென்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறது மூலம் என்ன பண்ணலான்னா திரும்ப வந்து நம்ம காயின் வந்து இதில் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து ரெஃபர் கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ரெஃபர் கோடு நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஆல்ரெடி வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நான். இந்த ரெஃபர் கோடு மூலம் என்ன பண்ணிக்கலான்னா நம்ம வந்து ரெஃபர் வந்து வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து காயின் வந்து இன்னுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து நமக்கு ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டேஷ்போர்ட், ஸ்டேட்மெண்ட், அப்புறம் ஏன் சிவிஎஸ், ஸ்டேக்கிங் ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வச்சிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வித்ரா பண்ணிக்கலாம், அப்புறம் அஃப்லியேட் மார்க்கெட்டிங், சிமுலேட்டர் ஸ்ட்ராட்டஜிஸ், லான்ச் பேட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து இப்போ பார்த்துடலாம். ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காயின் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா 2228 காயின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லாகினுக்கு நான் டெய்லி லாகின் பண்ணுறதுக்கு 5 காயின் கொடுத்துருக்காங்க. வீடியோ கொஞ்சம் வாட்ச் பண்ணுறதுக்கு 0.5 கொடுத்துருக்காங்க. வீடியோ இங்கேயும் வீடியோ தான். டெய்லி லாகின் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 காயின்ஸ் வச்சு கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து 22 நான் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணுற டைம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம 22 அப்புறம் 21 நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 19 டெய்லி ஓப்பன் பண்ணோம்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா 5 காயின் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துடலாம். இங்கே ஏன் சிவிஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ பார்க்குறது மூலம் என்ன பண்ணிக்கலாம்னா காயின் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வாட்ச் வீடியோ ஏன் சிவிஏ கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.5 வீடியோ வந்து பார்க்குறது மூலம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காயின் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆகுனா வீடியோ வந்து ஷோ ஆகும். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ ஷோ ஆகும். அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.05 காயின் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் ஆப் வந்தீங்கன்னா ஸ்டேக்கிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நானும் இன்னும் பண்ணல, ஸ்டேக்கிங் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ நோ ரிக்வெஸ்ட் அவைலபிள் இருக்குது. அப்புறம் வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிடலாம். ஸோ கிளிக் பண்ணவனு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 டு லேர்ன் ஹவு டு பர்ச்சேஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் வந்து நம்ம வந்து காயின் ஏர்ன் பண்ணுற ஸ்டாக்கிங் ஆப்ஷன் கொடுக்க மினிமம் வந்து $10 சிவிஏ 1 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3% ஆஃப் இன்கம் வந்து கொடுப்பாங்க. அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாக் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு இதை பற்றி தெரியலன்னா கேளுங்க. திரும்ப இதை பற்றி வேணால் நம்ம வந்து பர்சனலாக வந்து என்ன பண்ணலாங்க, சேட் பண்ணுறதா இருந்தால் சேட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஸ்டாக் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஸ்டாக் பண்ணலை. ஸோ நான் பண்ணுறதா இருந்தால் கூட என்ன பண்ணுறேன்னா ஃபியூச்சரில் வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸு. பர்ச்சேஸ் ஆப்ஷன் போயிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காயின் வந்து இந்த காயினை வந்து இவங்களோட வேலெட் பார்த்தீங்களா இது இதிலே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நானும் காயின் இன்னும் வித்ரா பண்ணலை. ஸோ வித்ரா பண்ணும்போது அதுக்கான இன்டிமேஷன் நான் திரும்ப வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் நான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ ரிக்வஸ்ட் வித்ரா ஹேஸ் பீன் மேட் அப்படின்னு இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஒரு எல்லோ கலரில். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோன்னா இதில் அட்ரஸ் அப்புறம் வந்து அமௌண்ட்டு சிவிஐ போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இப்போ கொடுத்தா வருமா என்னன்னு தெரியல. நான் வந்து செக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா திரும்ப உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ இல்லை நான் வாட்ஸ்அப்லேயோ இல்லை நம்ம சேனல்லே வந்து என்ன பண்ணுறேன்னா அப்டேட் பண்ணுறேன் நான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபரல் மூலம் ஏர்ன் பண்ணுறதா நான் வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த ரெஃபருமே வந்து பண்ணலை. ஸோ இதில் ஏண்டு அப்புறம் ரெஃபரல் ஆப்ஷன் போய் இதில் காமிக்கிறேன் நான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ரெஃபரும் இது வரைக்கும் நான் பண்ணலை, ஓகேங்களா. இப்போ வந்து வீடியோ எடுத்துட்டு திரும்ப இனிமேல் தான் நம்ம அது ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சிமுலேட்டர் ஸ்ட்ராட்டஜிஸ், லான்ச் பேடு. ஸோ இதில் வந்து பார்க்க வேண்டியதான் லான்ச் பேட் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ லான்ச் பேடில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து புதுசாக ஏதாவது ஆப்ஷன்ஸ் வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ரோண்ட், அப்புறம் ரோவன் எனர்ஜி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ வில்லேஜ் ஆக்சஸ், இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ வர காயின்ஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது.
ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி சாரி சைனப் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $50 வந்து காயின் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ரெஃபர் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காயின் ஏர்ன் பண்ணிக்கலாம். டெய்லி லாகின் பண்ணிங்கன்னா அதுக்குமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு காயின் கொடுக்குறாங்க, 5 காயின்ஸ் வச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து வீடியோ ஏர்ன் பண்ணுற மூலம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின அப்டேட் நான் வந்து வித்ட்ராவல் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஸ்டாக்கிங் பற்றின ஆப்ஷன் வந்து நான் வந்து அதை ட்ரை பண்ணுறேன். நான் ட்ரை பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா திரும்ப வந்து உங்களுக்கு நான் அதை பற்றின வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.